திமுக தலைவர் குறித்து தமிழகம் முழுவதும் பரவிய பயங்கர வதந்தி. நலமாக இருப்பதாக கருணாநிதியை அறிவாலயத்தில் நேரடியாக தோன்றி பேட்டி. காவிரியில் தண்ணீர் தராத கர்நாடகத்தை கண்டித்து வழக்கறிஞர்கள் போர்க்கோளம். தஞ்சையில் தபால் நிலையத்திற்குள் புகுந்து ஆர்ப்பாட்டம். ரயிலை மறித்து போராட்டம். தமிழகத்துக்கு மின்சாரம் தராமல் வஞ்சிக்கும் மத்திய அரசு. டெல்லி திருப்பி தந்த மின்சாரத்தை கேரளாவிற்கு வழங்கியது. மக்களவையில் அந்நிய நேரடி முதலீடு குறித்து அனல் பறக்கும் வாதம். அரசியல் கட்சிகளின் இரட்டை வேடம் கலையும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கருத்து. சென்னை சென்ட்ரலில் வணிகர் சங்கத்தினர் ரயில் மறியல். வெளியூர் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் நடுவழியில் நிறுத்தம். நில அபகரிப்பு வழக்கு நீதிமன்றங்கள் அமைக்கும் பணி தீவிரம். ராமநாதபுரத்தில் இன்று நீதிமன்றம் திறப்பு. இனி விரிவான செய்திகள். நில அபகரிப்பு வழக்குகளை விசாரிக்க ராமநாதபுரத்தில் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு நீதிமன்றத்தை மாவட்ட முதன்மை நீதிபதி திறந்து வைத்தார். நில அபகரிப்பு வழக்குகளை விசாரிக்க சிறப்பு நீதிமன்றங்களை அமைக்க முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவிட்டதைத் தொடர்ந்து ராமநாதபுரத்தில் நீதிமன்ற வளாகத்தில் சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை மாவட்ட முதன்மை நீதிபதி சதாசிவம் இன்று திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் சரக டிஐஜி ராமசுப்ரமணி, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மயில்வாகனன், வழக்கறிஞர் சங்க தலைவர் ரவிச்சந்திர ராமவன், பணி செயலாளர் சோமசுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதிய நீதிமன்றத்திலே நீதிபதியாக திரு வேலுசாமி அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். இந்த மாவட்டத்திலும் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள அனைத்து வழக்குகளிலும் அந்த நீதிமன்றத்திலே தொடர்ந்து விசாரணை நடைபெறும் என்று நீதிபதிகள் தெரிவித்துள்ளார்கள். இந்த நிகழ்ச்சியினை ராமநாதபுரம் வழக்கறிஞர் சங்க நிர்வாகிகள் ஏற சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார். இந்த சிறப்பு நீதிமன்றத்தின் நீதிபதியாக